தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு என இந்திய திரைப்படங்களில் நடித்து வரும் முன்னணி நடிகையான அக்ஷரா கவுடா அவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்தவர். இவர் தமிழில் வெளியான உயர்தேறு 420 என்ற திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் திரைப்படத்துறையில் அறிமுகமானவர். பெங்களூரில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்தார். கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போதே மாடலிங் துறையில் ஆர்வமாக இருந்ததால் பல்வேறு விளம்பர படங்களுக்கு நடித்துக் கொடுத்தார். விளம்பரத்துறையில் தொழில்நுட்ப பிரிவிலும் சிறிது காலம் பணியாற்றினார். இவர் நடித்த உயர்தெரு 420 என்ற படம் பெரிய வரவேற்பை பெறவில்லை என்றாலும் இவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. அதே ஆண்டு இந்தியில் வெளியான தி ஷேவ்ஸ் ஆஃப் கிரே என்ற படத்தில் முக்கிய கதாநாயகியாக நடித்திருந்தார். இந்த படம் இந்தி திரையுலகில் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இந்தியில் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்தவண்ணம் இருந்தன. 2013 இந்தியில் ரங்கீஸ் என்ற திரைப்படத்திலும் இவர் நடித்திருந்தார். 2012 துப்பாக்கி படத்தில் ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் அதன் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய புகழை அடைந்தார். 2013 தமிழில் வெளியான ஆரம்பம் திரைப்படத்தில் வில்லியாக நடித்திருந்தார். அடுத்ததாக 2014 இரும்பு குதிரை படத்தில் ஒரு சில காட்சிகளில் நடித்திருந்தார். 2017 தமிழில் வெளியான போகன் படத்திலும் முக்கிய கதாநாயகியாக நடித்திருந்தார். அதே ஆண்டில் வெளியான சங்கிலி புங்கிலி கதவத்தொர என்ற படத்திலும் கேமியோ ரோலில் நடித்திருந்தார். அதன் பிறகு மாயவன் என்ற படத்திலும் இடியட் படத்திலும் 2022 தி வாரியர் படத்திலும் நடித்திருந்தார். இவர் சோசியல் மீடியாவில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். இவர் சோசியல் மீடியாவில் வெளியிடும் புகைப்படங்கள் மிகவும் கவர்ச்சியாகவும் ரசிக்கும் வண்ணமும் இருப்பதால் சோசியல் மீடியா ரசிகர்கள் இவருடைய பக்கத்தை அதிகமாக விரும்பி வருகின்றனர். அந்த வகையில் இவர் தற்போது வெளியிட்டுள்ள புகைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.